கண்ணால் பார்க்குறோம். என்ன பார்த்தோம்? இப்படி இப்படின்னு வார்ன் பண்ணார். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உடம்ப பார்த்துக்கங்க, யூ டூயிங் எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னு நல்லா சிரிச்சிருப்பார். நீங்கள் உள்ள நுழைய நீங்கள் வெங்கையா நாயுடுவை க்ரீட் பண்ணுறீங்க, வழங்க வைக்கிறீங்க, அவர் ஹலோ பண்ணுறாரு. அமித்ஷா க்ரீட் பண்ணுறீங்க, அவர் மூஞ்சி திருப்பிக்கிறார். நீங்கள் தாண்டி போகிறீங்க, வான்னு ரிவர்ஸில் கூப்பிட்றார். உங்களை பாராட்டுறவர் ஏன் உங்கள் மூஞ்ச உங்களை பார்த்து மூஞ்ச திருப்பிக்கினார். சந்திரபாபு என்ன சொல்கிறார், என் ஒய்ஃப் இருக்காங்க, ரஜினிகாந்த் தத்தா உட்காருந்துங்க, முதல் ரோல் இடம் தமிழிசை எங்கே உட்காந்தாங்க பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் பின்னாடி இப்படி எட்டி பார்த்துன்னு உட்காந்தாங்க. நீங்கள் பதவி வாங்கினது மிரட்டி வாங்கிருக்கீங்க. டெல்லியில் எல்லாருக்கும் தெரியும், நீ தமிழ்நாட்டில் ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். டெல்லியில் நான் பார்த்த அத்தனை பாஜக தலைவர்களும் அவங்க சொல்கிறாங்க டிமாண்ட் பண்ணி வாங்கின பதவின்றாங்க. தோளில் வச்சு சுமந்து பாஜகவை தெரு தெருவா தெரு தெருவா கிராம கிராமமாக நகர நகரமாக கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணாமலைக்கு மட்டுமே உண்டு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கட்சியை வளர்த்தவங்களும் இல்லையோ அவங்கள வளர்த்துக்கிறாங்க. நீங்கள் என்னடா, நான் வலுவேன் வாலண்டரியாக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னு உங்களை கேபினட் பதவி கொடுத்த போது கட்சியை வழங்கணும் கேபினட் பண்ணான்னு சொல்கிறீங்களே, ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ணாமலை நினச்சிருந்தார்னா யூனியன் கேபினட் மினிஸ்டராக ரெட் லைட் போட்ட காரில் இந்தியா முழுக்க போயிருக்க முடியும். ஆனால் அவருக்கு சுயநலம் இல்லை. தேர்தலில் போட்டி போடும்போது சரி ஜெயிச்சு மந்திரி பதவி கொடுத்தானா வேண்டான்னு சொல்லான்ற முடிவை அப்போ எடுத்திருப்பார். நினைக்கிறேன்னா அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆரால் தோக்கப்பட்ட கட்சி இப்படி ஒரு சீதளம் ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் மனது வருத்தமாக இருக்கு. அதுக்கு காரணம் எடப்பாடியோட ஈகோ. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி இணைஞ்சிருக்கிறாரு. அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போ ரொம்ப ஒரு சூடான ஒரு விஷயம் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை ஒரு மேடையில கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் வார்ன் பண்ணினாரு அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை. நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி அவர் எனக்கு கூப்பிட்டு திட்டவும் இல்லை, எதுவும் இல்லை. போஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமா, அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டார். அதுக்கான விளக்கங்கள் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருந்தேன். அதுக்குள்ளே இந்த வீடியோ வந்துட்டு வேற மாதிரி எல்லாரும் வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேடையில் என்ன நடந்தது? நான் உங்களை மாதிரி நானும் டிவியை பார்த்து ஒரு 10-20 வாட்டி பார்த்து அனலைஸ் பண்ணேன். அப்புறம் அந்த ஸ்வேரிங்கின் செரிமினலை கலந்து கொண்ட சில உயர் அதிகாரிகள், சில அரசியல்வாதிகள், என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், தொடர்புடையவர்கள் அவங்ககிட்ட பேசினேன். அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். கண்ணால் பார்க்குறோம். என்ன பார்த்தோம்? இப்படி இப்படின்னு வார்ன் பண்ணார். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உடம்ப பார்த்துக்கங்க, யூ டூயிங் எக்ஸலண்ட் ஜாப் அப்படின்னால சிரிச்சிருப்பார். எக்ஸலண்ட் ஜாப் மேடம், டாக்டர் எடுங்க, கிரேட் ஜாப். கை கையை விட்டுருங்க. கை வந்து ஒரு சிம்பாலிக், இட்ஸ் கால் பாடி லாங்குவேஜ். நான் கையை கட்டிட்டு போய் இப்போ நம்ம ஏவிஎம் சரவணன்ல கை கட்டிட்டு பேசுவார், அவர் பாடி லாங்குவேஜ். சில பேர் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அம்மாங்க, அது பாடி லாங்குவேஜ். அமித்ஷா கையை வச்சுட்டு, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா, டாக்டர் சௌக்கியமாக இருக்காரா, வீட்டில் எல்லாம் சௌக்கியமா, யாராவது பேசுவாங்களா, சிம்பிள் லாஜிக். நீங்கள் வந்து எதை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ண தயாராக இல்லை. இந்த மாதிரி கையை வச்சுட்டு கடுகடுப்பாக மூஞ்ச வச்சுட்டு பேசுகிறேன். சரி, அது அதை கூட விட்டுருங்க, நான் ஒத்துக்கிறேன். நல்லா தான் பண்ணிங்கன்னு சொன்னார், பிரமாதமாக பண்ணிங்கன்னு சொன்னார், உங்களோட சிறந்த தலைவர் இல்லைன்னு சொன்னார், ஒத்துக்கிறேன். நீங்கள் உள்ள நுழைய நீங்கள் வெங்கையா நாயுடுவை க்ரீட் பண்ணுறீங்க, வழங்கி வைக்கிறீங்க, அவர் ஹலோ பண்ணுறாரு. அமித்ஷா க்ரீட் பண்ணுறீங்க, அவர் மூஞ்சி திருப்பிக்கிறார். நீங்கள் தாண்டி போகிறீங்க, வான்னு ரிவர்ஸில் கூப்பிட்றார். உங்களை பாராட்டுறவர் ஏன் உங்கள் மூஞ்ச உங்களை பார்த்து மூஞ்ச திருப்பிக்கினார், இது ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பாக. ரெண்டாவது கேள்வி, அவர் நீங்கள் வந்து வணங்க சொல்லியார் வணங்க சொல்லலைன்னா, சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் வரீங்க வீட்டுக்கு, ஹலோன்றீங்க, வணக்கம்னு நம்ம சொல்கிறோம், மூஞ்சி திருப்பிட்டா என்ன அர்த்தம்?
உங்க மேல கோபம் அர்த்தம். அதுவும் வெளிப்படையாது. இது எல்லாமே சின்ன குழந்தை கூட தெரிய விஷயங்கள். இதுக்கு ஒன்றும் பெரிய நாலேஜோ அறிவோ பிஹெச்டியோ தேவையில்லை. ஒரு அப்சர்வர், ஒரு சாதாரண பாமர மக்கள் டிவியை பார்க்குறாங்கன்னா, ஓ வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம பேச வச்சுருந்தானா இது வாஸ்தவம். இதில் வாய்ஸ் ஓவரே இல்லை, மியூட்டாக தான் போகுது. ஏன்னா டிவி எங்கேயோ இருக்குது, ஆப்ஜெக்ட் எங்கேயோ இருக்குது. கேமரா கொண்டு போகல பக்கத்தில், கேமரா கொண்டு போய் தான் வண்டவாள வெளியில் வந்திருக்கோம். கேமரா கொண்டு போகல, ஏதோ ஆப்ஜெக்ட் ஷூட் பண்ணாங்க. அது அந்த அந்த கேமராமேனோட மூளையை காட்டுறது, சமயோதமாக எடுத்திருக்கார், கரெக்டாக எடுத்திருக்காரு. இதுதான் கேப்சரிங் த ரைட் மூமெண்ட்டுங்கிறது. நான் என்ன கேட்குறேன், வேண்டாத கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உங்களையே நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களுக்கும், மேபி உங்கள் வீட்டில் வேணால் உங்கள் ஃபேமிலிக்கு வேணால் ஒத்துக்கலாம். உங்கள் கூட அடிவரடிகள் கட்சிக்காரன், உங்களால் லாபம் சம்பாதிக்கப்பட்டவங்க காளிதாஸ் மாதிரி ரெண்டு மூணு பேர் ஒத்துக்கலாம். மீதி யாருமே ஒத்துக்க தயாராக இல்லைங்க. Why are you lowering yourself? உங்கள் புகழையும் செல்வாக்கையும் ஆளுநர்னா ஒரு ஆளுமை வேணுங்க, ஒரு மாண்பு. கோபாலகிருஷ்ண காந்தியெல்லாம் கவர்னர் இருந்தார், எம்கே நாராயண கவர்னர் இருந்தார், எம்எம் ராஜேந்திரன் கவர்னர் இருந்தார். எவ்வளோ கவர்னர் அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிட தோணும். அந்த கவர்னர் போஸ்ட்டுக்கு வந்துட்டோன்னா அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். பிரசிடென்ட்டுக்கு அடுத்த போஸ்ட்டு கவர்னர் போஸ்ட், அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஏதோ மோடியோட அதிர்ஷ்டத்தில் அவரோட தயவில் அவங்களுக்கு கிடைச்சிருது. இப்போ வந்து அவங்க அந்த கவர்னர் பதவியிலையுமே இல்லை, முதல்ல மாநில தலைவராக இருந்தாங்க, அடுத்து கவர்னராக இருந்தாங்க, இப்போ எந்த பதவியிலையுமே இல்லை. அப்படி எந்த பதவியிலையுமே இல்லாத அப்போ ஒரு ஸ்வேரிங் செரமனிக்கும் அவங்களை நிஜமாவே அழைப்பு விடுத்திருந்தாங்களா அவங்களுக்கு, இல்லை அவங்களா வாண்டடாக போனாங்களா? நான் சொல்கிற ஒரே வார்த்தை கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும், கேட் கிராஷ். கேட் கிராஷ், இவங்களுக்கு அழைப்பு இல்லை. ஓகே, ஏன்னா இவங்க தெலுங்கானா கவர்னர், ஆந்திராவுக்கு இவங்களுக்கு ஸ்தான பிராப்தி கூட கிடையாது. ஆந்திரா கவர்னராக இருந்தால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வாஸ்தவம், எங்கள் முன்னாள் கவர்னர் ஒரு மரியாதை கூப்பிடலாம். அந்த ஃபங்க்ஷனில் உயரமாக 6 அடி ஒரு ஆள் கோட் சூட் போட்டு உட்காந்துருந்தார். முதல் ரோலை ரஜினிகாந்துக்கு முன்னாடி சிரஞ்சீவி பக்கத்தில் உட்காந்துருந்தார். எல்லாரையும் கேட்டாங்க தமிழ்நாட்டில், யார் அவர்? யார் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க யார் அவர்? ஸ்வேரிங்கின்ல வந்து ஒரு சூட் கோட்டை போட்டு 7 அடி இருந்தார், மோடி போய் பேசினார். இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்வி ரமணா, அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டது. அவருக்கு இந்த விழாக்கள் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ஒரு முன்னாள் தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி விழாக்கு, ஆனால் சந்திரபாபு நாயுடு ஒரு மரியாதையை கூப்பிட்டார். ஏன்னா அவர் அட்வைசர் மாதிரி. மோடி அவர் உட்கார், இப்போ பிரைம் மினிஸ்டர் ஃபங்க்ஷனில் புரோட்டோகால் இருக்குமா? எல்லாரும் உட்கார முடியாது, நான் போய் உட்கார முடியாது. கவர்னர், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ், எம்பி கூட உட்காருவாங்க முடியுமா? டவுட்ஃபுல்லாக தெரியல. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த கேட்டகரியில் வர்றார். இந்தியாவின் தலைமை நீதிபதினால் ஒரு பெரிய மதிப்பு, மாண்பு. அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர் உட்காரலாம். சிரஞ்சீவி, சிரஞ்சீவி முன்னாள் மத்திய அமைச்சர், சினிமா ஸ்டாருங்கிறது விட்டுருங்க, முன்னாள் மத்திய அமைச்சர், பவன் கல்யாண் துணை முதலமைச்சர், ரஜினிகாந்தும் லதாவும் சிறப்பு அழைப்பாளர்கள். இப்போ சந்திரபாபு நாயுடு சொல்கிறார், என் ஒய்ஃப் இருக்காங்க, ரஜினிகாந்த் லதா உட்காருந்துங்க, முதல் ரோல் இடம். தமிழிசை எங்கே உட்காந்தாங்க பார்த்தீங்களா? ரஜினிகாந்த் பின்னாடி இப்படி எட்டி பார்த்துட்டு உட்காந்தாங்க. எவ்வளோ கேவலங்க, தமிழ்நாட்டு கேவலம், அந்த பதவி கேவலம், உங்களை முன்னணி நியமித்த மோடிக்கு கேவலம், அமித்ஷா கேவலம். தப்பு இல்லையா? உங்களை கட்சி எவ்வளோ தூக்கி விட்டுருக்கு. கட்சியில் 50-40 வருடமாக இருந்த சக்கரவர்த்தியோ, எஸ்ஆர் சேகரோ, நாராயண திருப்பதியோ எந்த பதவியுமே அடையலை. நீங்கள் மாநில தலைவர், நேஷனல் செக்ரட்டரி, லெஃப்டினன்ட் கவர்னர், கவர்னர், லோக்சபா கேண்டிடேட், அடுத்தது ராஜ்யசபாவுக்கு அடி போடுறீங்க. உங்கள் ஒருத்தருக்கே எல்லா பதவியும் கொடுக்கணும்னா மீதி இருக்கிற தலைவர்கள்லாம் வேடிக்கை பார்க்கணுமா? அவங்களும் கட்சிக்கு ஒழிச்சாங்க. நீங்கள் வந்தது லேட்டரல் என்ட்ரி, அவங்கெல்லாம் எல்கேஜிலேருந்து வந்தாங்க. நீங்கள் டிகிரியில் ஜாயின் பண்ணிங்க. டிகிரியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இவ்வளோ பதவி கொடுத்துருக்காரு மோடினா, அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறோமா வேண்டாமா?
ஓகே, இப்போ என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளவு பதவிகள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாஜக தரப்புல இருந்து, ஒரு ஒரு பெரிய போஸ்டிங்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. ஆனா இப்போ எந்த போஸ்டிங்குமே இல்லை, மொத்தமா வந்துட்டு மறுபடியும் ஜீரோக்கு நம்ம ஸ்கிராச்சுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கோபத்துல தமிழிசை வந்துட்டு திரு அண்ணாமலை அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இது உண்மையா? சி, இவங்களுக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க, ஏதோ பண்ணாங்க, அது அது அதை பற்றி போக விரும்பலை. ஏன்னா ஒரு போஸ்டிங்னால சில பேர் நல்லது சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க. அந்த மாநில தலைவர் பதவி எடுத்தாவிட்டு ஒரு வாரத்தில் நச்சரிக்க ஆரம்பித்தாங்க, எனக்கு போஸ்டிங் கொடுங்க, போஸ்டிங் கொடுங்க, போஸ்டிங் கொடுங்க, கவர்னர் கொடுங்கன்னு. மோடி சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. இவங்க நட்டாவை ஒரு பத்து நாள் வெயிட், நட்டாவை கூப்பிட்டு நாளைக்கு நான் சத்தியமூர்த்தி பவன் போகிறேங்க, காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறேங்க, எனக்கு நீங்கள் பதவி கொடுக்கல அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அப்போ நட்டா கேட்டாரா, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, காங்கிரஸில் போனால் எங்களுக்கு எட்டு பேர் ஆகிடுமே, அது உங்களுக்கு எட்டு பேர் ஆனது தான் எனக்கு ஆசை. உடனே நட்டா ஓடி போய் அமித்ஷா பார்த்து, என்னங்க இப்படி தமிழ்நாட்டில் ஆகிப்போச்சு, அவனுக்கு தான் கவுனர் போஸ்ட் கொடுங்க. நட்டாங்கிற ஒரு கட்சி தலைவர், நட்டா வந்து இந்த அம்மாவுக்கு ஆதரவாளர், ஓகே, அது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும். ஏன்னா நட்டாவோட ஒய்ஃபுக்கு வந்து இவங்க நெருங்கிய நண்பர், அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னு கொடுத்துக்கிட்டு அவங்கள திருப்திப்படுத்தி ஹாப்பியாக வச்சு அவங்கள குஷிப்படுத்தி அந்த லேடியை குஷிப்படுத்தி ஒரு பெண்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு வச்சுட்டாங்க. அதனால் அந்த லேடி மிஸ்ஸஸ் நந்தா போய் நந்தாட்ட கையெழுத்து போடுங்க அப்படின்னு நந்தா கையெழுத்து போட்டுருவார். அது வேறு, அதை பற்றி நம்ம போக தயாராக இல்லை. நந்தா போய் கம்பல் பண்ணலாம் அமித்ஷாவை, அவங்களுக்கு கவர்னர் கொடுக்கலன்னா பேர் கட்டு போயிடும், ஓகே, தமிழ் காங்கிரஸ் கமிட்டிக்கு போயிடுவாங்க. அமித்ஷா வேண்டாம் வருப்பா, தெலுங்கானா கொடுத்தார். அப்புறம் ஏதோ பாண்டிச்சேரியும் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பதவி வாங்கினது மிரட்டி வாங்கிருக்கீங்க, இது டெல்லியில் எல்லாருக்கும் தெரியும், இது தமிழ்நாட்டில் ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். டெல்லியில் நான் பார்த்த அத்தனை பாஜக தலைவர்களும் அவங்க சொல்கிறாங்க டிமாண்ட் பண்ணி வாங்கின பதவின்றாங்க. சரி, அது கூட பரவாயில்ல, விட்டு போங்க. சரி, நீங்கள் வந்து உங்களை யாரும் ராஜினாமா பண்ண சொன்னாங்களா, பதவி விட்டு இறங்கினாங்களா, இடத்த காலி பண்ணினாங்களா, உங்களுக்கு மந்திரி பதவி மத்திய மந்திரி பதவி ஆசையில் நீங்களாக வாலண்டியர் ராஜினாமா பண்ணுங்க. அது ஒரு வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா பாராட்டியிருப்போம், ஆறு மாதம் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா பாராட்டியிருப்போம். தேர்தல் தேதி அறிவித்த ரெண்டு நாளில் பண்ணிவிட்டு தொகுதி பக்கமும் போகாமல் கேம்பெயினும் பண்ணாமல் தோற்று போயிட்டு அண்ணாமலையில் கோவப்படுறது என்ன வீட்டில் நியாயம்? இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள், அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ளே வரவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. நோட்டாவுடைய வாக்குகள் கூட பாஜக வாங்க முடியாது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா வந்துட்டு கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவோட கட்டுப்பாடு, அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொன்ன கொங்கு மண்டலத்தில் வந்து பாஜக ரெண்டாவது இடம். அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ரெண்டாவது இடத்துல வந்துட்டு நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காரு. இப்போது நோட்டாவை விட அதிகமான வாக்குகள் வாங்கி ரெண்டாவது திமுகவுக்கு அடுத்த ஒரு கட்சியாக பாஜக இருக்கு, அதாவது அதிமுகங்கிற கட்சியே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்திருக்கிறார்? நான் 45 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் கூர்ந்து கவனிச்சு வரேன். 1990s பாரதிய ஜனதா கட்சி யாருன்னே மக்களுக்கு தெரியாது, பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது, ஆர்எஸ்எஸ் தெரியும், தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் எல்லாருக்கும் தெரியும், பாஜகன்ற கட்சி ஜனசங்கம்ன்ற கட்சி யாருக்குமே தெரியாது. அதை வெளியில் கொண்டு வந்த பெருமை ஓரளவுக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி, ரங்கராஜன் குமாரமங்கலம் ரங்கா, சுகுமாரன் நம்பியார், இப்படிப்பட்டவர்கள் வெளியில் கொண்டு வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு, ஜெயலலிதா அப்போ சொல்லுவாங்களாம், ஐ வில் ஒன்லி டாக் டு சுகுமாரன் நம்பியார் பிஜேபியில், வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன், சுகு கம். அந்த 1999 அந்த அலையன்ஸ் சுகுமாரன் காலம், அவர் தான் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக பாஜகவில் இருந்தார். பாஜக வளர்த்த பெருமை பார்த்தீங்கன்னா சுகுமாரன் நம்பியார், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, ரங்கராஜன் குமாரமங்கலம், 90s இவங்க தான் தலைவர்கள், பெரிய தலைவர்கள். அப்புறம் ஜெயலலிதா கூட்டணி வச்சு அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு என்னாச்சு, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நிறைய பேர் வந்தாங்க, அவங்களுக்கும் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல, ஏதோ 4 மணிக்கு ஆஃபீஸுக்கு வருவாங்க, மிக்சர் சாப்பிடுவாங்க, ஈவினிங் பேப்பர் பார்ப்பாங்க, 2 லெட்டர் கிட்ட டைப் பண்ணுவாங்க, 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளரல, அது நம்ம தமிழ்நாட்டில் பாஜக அப்போ அந்நிய கட்சியாக பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் அப்படி இல்லை, காங்கிரஸில் காமராஜர் இருந்தார், அவரோட பெரிய தலைவர் இந்தியாவில் பார்க்க முடியாது. அப்புறம் வந்து ராஜாஜி இருந்த கட்சி, சத்தியமூர்த்தி இருந்த கட்சி, அப்புறம் வாழப்பாடி ராமூர் இருந்த கட்சி, மூப்பனார் இருந்த கட்சி, இவங்களாம் தமிழர்கள்.
காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டோட ஒன்றி போன ஒரு கட்சி. பாஜக அப்படி இல்லை, அது வட இந்திய கட்சியாகவே பார்க்கப்பட்டது. என்னதான் இவங்க குட்டிக்கலன் அடிச்சா கூட வட இந்திய கட்சியா தமிழ்நாட்டில் அது ஒன்றும் பெரிய செல்வாக்கே இல்லை. இதுக்கு முன்னாடி தலைவர்களும் பெரிய பெருசாக வளர்க்கல. அண்ணாமலை வந்தாவிட்டு தொடர்ச்சி எறிஞ்சார் இந்த இமேஜை. தமிழ்நாட்டில் பாஜகங்கிற தமிழ்நாட்டோட கட்சி நான் இருக்கேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டு கொங்கு மண்டல, ஒரு கொங்கு மண்டல சேர்ந்தவன் தமிழன் விவசாயி நான் இருக்கேன். அப்புறம் என்ன வேணும், மோடி இருக்கார் அப்படின்னு கொண்டு போய் தோளில் வச்சு சுமந்து பாஜகவை தெரு தெருவா தெரு தெருவா கிராம கிராமமாக நகர நகரமாக கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணாமலைக்கு மட்டுமே உண்டு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கட்சியை வளர்த்தவங்களும் இல்லையோ அவங்கள வளர்த்துக்கினாங்க. நல்லா புகழ் பேர் வசதி வாய்ப்புகள் எல்லாம் வளர்த்துக்கினாங்க. அண்ணாமலை எல்லாம் துறவரம் புகுந்து வந்தார். பதவியை திறந்து, ஐபிஎஸ்ஸை திறந்து, பவரை திறந்து, சல்யூட்டை திறந்து, எஸ்கார்ட்டை திறந்து, சாதாரண ஒரு விவசாயியாக கட்சி வேலை பண்ணார். இந்த கட்சியோட வேலை பண்ணது கடந்த தேர்தலில் எதிரொலிச்சுதா? கடந்த 2019 பெருசாக ஒன்று 4 எம்எல்ஏ வந்தோம். அந்த 4 எம்எல்ஏ கூட அதிமுக தேவையில் வந்தோன்னா எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த 4 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சது அதிமுக தான். அந்த எம்எல்ஏக்களும் சில பேர் இன்னும் அதிமுகவோட விசுவாசிகளாக இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த தேர்தலில் அண்ணாமலை சந்திக்கும் முதல் தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டா கட்சி 0, ஒரு ஆள் கூட ஜெயிக்கல, தமிழ்நாட்டில் கட்சியே கிடையாது. இப்போ தேர்தலில் எண்ணிக்கை முக்கியம், 1 MP 2 MP 1 MLA 2 MLA முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எண்ணிக்கை மட்டுமே ஒரு கட்சியோட பலத்தை நிரூபிக்காது. 0 to 1% வந்தால் அதிகம், 0 to 8% என்டிஏ ஒரு 12-13%, இது வளர்ச்சி இல்லைன்னா எது வளர்ச்சி? இப்போ நாம் தமிழர் வளர்ந்து வருதுன்னு சொல்கிறோம், எல்லாம் பாராட்டுறோம், கை தட்டுறோம். சீமான் வளர்ந்து வருது, சீமானுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கு, எவ்வளோ எம்பி இருக்கு, அவர் வளர்ச்சியை நம்ம பாராட்டுறோம். சீமான் வளர்ந்துட்டாப்பா, பெரிய ஃபோர்ஸ்பா. அண்ணாமலை வளர்ச்சியை பாராட்டுறதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரல? அதுதான் காட்டுறது. நம்ம அரசியல் திறனாய்வாளர்கள், அரசியல் அறிஞர்கள், மூதறிஞர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த டிபேட்டில் பேசுகிறாங்களே, எல்லாம் தெரிந்த அறிஞர்கள், அவங்க அண்ணாமலையை விட்டுருவாங்க. சீமான் மாதிரி வளர்ச்சி பார்க்கல, அண்ணாமலை வளர்ச்சி தானே, ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சொன்னாம்பு. ஸோ அண்ணாமலையின் தலைமையில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா? வளர்ந்துருக்கு. குறிப்பிட்ட அளவு வளர்ந்துருக்கா? அதிகமாக வளர்ந்துருக்கு. எம்எல்ஏ எம்பி பிடிக்கிறாரா? அடுத்த தேர்தலில் பிடிப்பார். ஒரு குழந்தை தவழ்ந்து நடந்து நின்று ஓடும், குழந்தை பிறந்த 1 மாதத்தில் ஓட ஆரம்பிக்குமா? ஒரு லாஜிக் வேணுங்க. கட்சி வளரணும்னா அடித்தளம் போட்டு, நீங்கள் இத்தனை நாளாக ஃபவுண்டேஷன் போடல, சும்மா கூரை வீட்டில் உட்காந்துருந்தீங்க. 30 வருஷமாக தமிழ்நாட்டில் பாரதிய கட்சி கூரை வீட்டில் உட்காந்துது, சும்மா ஒரு ரெண்டு செங்கலை போட்டு ஒரு கூரை வீட்டில். அண்ணாமலை வந்தாட்டி 50 அடியில் ஃபவுண்டேஷன் போட்டார், 20 அடியில் ஃபவுண்டேஷன் போட்டார், கான்கிரீட்டை வச்சு கட்டினார், மாளிகை எழுப்புறார். இந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும், போன கட்டடம் 2 மழையில் அடிச்சுன்னு போயிடும். அது முக்கியமாக ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு, அதை விட்டிங்கிறீங்க, மேலேருந்து பார்க்குறீங்க. ஃபவுண்டேஷன் போட்டு கட்டடம் கட்டி கடைக்கார எழுப்பி இப்போ கட்டடம் ஆரம்பிச்சிருக்கார். இந்த கட்டடம் மாபெரும் கட்டடமாக வளர்ந்துக்கும் போது அப்போ தான் அதோடய அழகு தெரியும். அப்போ குடிசை வீடாக கோபுரமாங்கிறது 1-2 வருஷம் தெரியும். ஓகே, இன்னொரு பக்கம் வந்துட்டு தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சிக்கு காரணம் அண்ணாமலை தான். அவருடைய ஒர்க்கை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி அவருக்கு கேபினெட்டில் ஒரு பதவி அப்படின்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இல்லை, எனக்கு கேபினெட் மினிஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. உண்மையாக அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரா? எனக்கு கிடைச்ச தகவல்கள் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும், ஏன்னா என்னோடய சோர்சஸ்லாம் வந்து டைம் டெஸ்டட் பீப்புள். பதவியேற்புக்கு முந்தின நாள் மதியமோ ஆர் ஈவினிங்கோ அண்ணாமலைக்கு ஃபோன் கால் வருது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து. மிஸ்டர் அண்ணாமலை, யூ ஹவ் பீன் செலக்டட் அஸ்
கேபினட் மினிஸ்டர், நீங்கள் கேபினட் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், உங்கள் பயோடேட்டாலாம் எங்கிட்ட இருக்கு, நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அண்ணாமலை எஸ் ஆர் நோ கேட்கல, முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் மீடியாவில் அவர்கிட்ட நீங்கள் கேபினட் மினிஸ்டராக வரீங்க, அப்புறம் 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ஃபேமிலியை கேட்டு வரேன், ஒய்ஃபை எல்லாம் கேட்டிருக்காங்க, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஃபோன் பண்ணலாம், ஐயா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, பிஎம்ஓவில் வந்து சொல்லிடுங்க எனக்கு கேபினட் போஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்சியை வளர்க்க விரும்புகிறேன், ஸ்டுவலி இவ்வளோ சீக்கிரம் கேபினட் வேண்டாம், அவர் அந்த பக்கம் எடுத்தவர் வந்து இருங்க வில் கம் பேக் டு யூ அப்படின்னு கட் பண்ணிட்டார். திருப்பி 1 ஹவர் கழிச்சு ஃபோன் வந்து தான், நாங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட லிஸ்ட்டை கொடுக்க போகிறோம், நீங்கள் நல்லா மைண்டை முடிவு பண்ணிக்கோங்க, அப்புறம் மாற்றக்கூடாது, அப்புறம் மாத்திரம் கிடைக்காது, நாங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட என்ன சொல்லணும், அண்ணாமலை சொன்னாராம், ஐயா நான் கிளீனாக முடிவு பண்ணிட்டேன், நான் எடுத்த முடிவு நான் மாற்றினு தான், சரித்திரம் கிடையாது, எனக்கு ரொம்ப நன்றி, பிரதமருக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு போய் ஒரு கேபினட் போஸ்ட் கொடுத்துருக்காருங்கிறது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது, நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நன்றி சொல்கிறேன், ஆனால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோன்னு சொல்லுங்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட, என்னை மன்னிக்க சொல்லுங்கள், எனக்கு கேபினட் பதவி வேண்டாம், ஓகே ஆல் ரைட் அப்படின்ட்டாங்க. அன்றிரு ஒன்றுமே நடக்கலை. அடுத்த நாள் காத்தால 7 மணிக்கு என்ன ஃபோன் வருது, அண்ணாமலைக்கு டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறாரு, டைரக்ட் கால், நோ இன்டர்மீடியரி, அண்ணாமலைஜி சார் சார் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார், எக்ஸ்கியூஸ் மீ சார் ஐம் சாரி, வை சே சாரி, என்ன மன்னிப்பு கேட்குறீங்க, அவன் கேபினட் பதவிக்கு ஆளாக அலையிறான், இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய பதவியில் இருக்க வழியாக ரெக்கமெண்டேஷன் வருது, எனக்கு நேத்திலேருந்து 2 நாளாக இந்த ரெக்கமெண்டேஷனே என்னால் தாங்க முடியல, ஜட்ஜி ஜனாதிபதி ஓய்வு பெற்ற ஜனாதிபதி அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லார்ட்டேருந்து ரெக்கமெண்டேஷன் வருது, எங்களுக்கு எப்படி கூட்டணி அமைக்கிறது நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தலைவலியாக வருது, ஆனால் நீங்கள் என்னடான்னா நான் வலுவேன், வாலண்டரியாக தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னு உங்களுக்கு கேபினட் பதவி கொடுத்த போது கட்சியை வழங்கணும் கேபினட் பண்ணான்னு சொல்கிறீங்களே, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. பட் அவர் வேண்டாம் சொன்னதுக்கு என்ன காரணம், கட்சியை வழங்கணும், அண்ணாமலை நினைச்சிருந்தார்னா யூனியன் கேபினட் மினிஸ்டரா ரெட் லைட் போட்ட கார்ல இந்தியா முழுக்க போயிருக்க முடியும், ஆனா அவருக்கு சுயநலம் இல்லை, நான் அறிந்தவரை அண்ணாமலைக்கு நான் நண்பரோ ஃப்ரெண்டோ அதெல்லாம் கிடையாது, ஏதோ உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளனா மீட் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன், நான் அறிந்த வரவில் சுயநலம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இப்போ இருக்கான்னா என்னோட ஓட்டு அண்ணாமலை தான், ஏன்னா அந்த மனிதருக்கு ஒரு அப்செக்டிவோட வந்திருக்கார், தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கணும், மேண்டேட் வி கால் இட் மேண்டேட், த மேண்டேட் கிவன் டு ஹிம் பை சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஷிப், கட்சியை வளங்க, இப்போ போய் நடுவில் வந்து ட்ராக் மாறி மந்திரியாக போயிட்டார்னா தமிழ்நாட்டில் யாரும் கட்சியை வளர்ப்பான், அப்போ என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை பணத்தெல்லாம் வேஸ்ட்டுப்பா, திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன், பழைய இடத்துக்கே போய்டும், அண்ணாமலைலாம் யோசித்து பார்த்துருக்கார், ஆனால் அண்ணாமலை இப்போ மட்டும் யோசிக்கல, தேர்தலில் போடும்போது யோசிச்சிருப்பார், ஒரு கால் ஜெயிச்சு நம்மளை மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அண்ணாமலை என்றைக்குமே நீ ஜர்க் ரியாக்ஷன் பண்ணுற ஆள் இல்லை, எல்லாத்துக்கும் யோசித்து வச்சு தான் பண்ணுவார், தேர்தலில் போட்டி போடும்போது சரி ஜெயிச்சு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லான்ற முடிவை அப்போ எடுத்திருப்பார், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவரை உள்ளன்போடு மோடி பாராட்டினார்னா அது அண்ணாமலை தவிர வேற யாரும் இருப்பாருன்னு நான் நம்ப தயாராக. பட் ஆனால் அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்குமே வந்திருக்கிறோம் இல்லையா சார், ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில இருந்து வேற யாருமே அங்க இல்லை, ஸோ இவர் இருந்திருந்தாருன்னா இன்னுமே கூட தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்ல. எல்முருகன் விட்டீங்களே, தமிழ்நாட்டிலேருந்து எல்முருகன் இருக்காரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட இது பாராளுமன்றமோ ராஜ்யசபையோ லோக்சபையோ தமிழ்நாடு தமிழர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, ஜெய்சங்கர் இருக்காரு, அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் கனெக்ஷன் நிறைய சொல்லுவேன், ஹர்தீப் பூரியோட மாப்பிள்ளையே தமிழ் தான், ஆமாம் ஒரு தமிழரோட மாமனார் கேபினெட்டில் இருக்கார் ஹர்தீப் பூரின்னு சொல்லலாம், வேடிக்கைக்கு சொல்ல சி 60ல் 1 இருக்கணுமா, தனித்துவமாக இருக்கணுமா, தமிழ்நாட்டில் அண்ணாமலை சிங்கம் தனித்துவமாக இருக்கார், அது முக்கியமா
கேபினட் மீட்டிங்ல 60 பேரோட உட்கார்ந்துட்டு காபி சாப்பிட்டுட்டு, அப்கோர்ஸ் மோடி தலைமையில செயல்பாடு பண்றதுங்கிறது அண்ணாமலைக்கு புகழ் சேர்க்கும் விஷயம். அவர் சாதா கேபினட்ல இல்ல, மோடி கேபினட்ல இருக்கார். மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 140 கோடி மக்கள்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற மோடி இருக்கிறார்னா சாதாரணமா தேர்ந்தெடுக்க மாட்டார். மோடி என்னைக்குமே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டார்னா அதுக்கப்புறம் நோ கோயிங் பேக். ஆனா அண்ணாமலைக்கு என்ன சொல்றாராம், கட்சி நான் வளர்த்து எனக்கு முதலமைச்சர் பதவியே வேணாங்க, நீங்க யார்கிட்ட சொல்றீங்களா ஒப்படைச்சிடறேன், 2026ல் ஒன்று பதவியை பிடிக்கிறோம், இல்லை எதிர்கட்சி தலைவரா ஒரு 70-75 சீட்டு எடப்பாடி இருக்கா மாதிரி. தமிழ்நாட்டில் பாஜக 2வது இடம், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் சொன்னா கூட நியாயங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வில் ப்ரூவ் பிஜேபி இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு ஆஃப்டர் டிஎம்கே. 2வதுலேருந்து 1வது இடத்துக்கு போகிறது ஈஸி, 3வது இடத்துலேருந்து 1வது இடத்துக்கு போகிறது கடினம். இப்போ 3வது இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு வந்துட்டார், 2வது இடத்துலேருந்து 1வது இடத்துக்கு போகிறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்துடுவார். அந்த பெருமை அண்ணாமலைக்கு வரணும்னு அவர் ஆசைப்படுறதில்ல, தப்பில்லை. ஓகே சார், நீங்க சொன்னீங்க இப்போ 3வது இடத்துல இருந்து 2வது இடத்துக்கு பாஜக வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த ஒரு கிளாஷ் தான் எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. இப்போ 2வது இடத்துக்கு பாஜக வந்ததுனால 2வது இடத்துல இருந்த அதிமுகவுடைய நிலைமை இப்போ எங்க இருக்கு? அதிமுக வரிசையில எத்தனாவது இடத்துல இருக்காங்க? போட்டியிட்ட இடம் எல்லாத்துலயுமே வந்து எடப்பாடி அவர்கள் தோல்வி. 2026ல் மறுபடியும் பாஜகவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? பாஜக 2வது இடத்துல பிடிச்சிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக 3வது இடம் தான் பிடிச்சாகணும், என் நாளைக்கு போக முடியாது 3வது இடம். எனக்கு என்னென்னா, அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆரால் தோக்கப்பட்ட கட்சி, இப்படி ஒரு சீதளம் ஆகிடுத்தேன்னு கொஞ்சம் மனது வருத்தமாக இருக்கு. அதுக்கு காரணம் எடப்பாடியோட ஈகோ. இந்த தேர்தலில் விடுங்க, 2019 தேர்தலில் அமித்ஷா என்ன சொன்னார், இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லாரும் ஒன்றா வாங்க. ஏன்னா அமித்ஷா அரசியல் ஒரு சாணக்கியர், அவர் சாதாரணமாக இட போடாதீங்க. மோடி பக்கத்தில் ஒருத்தர் வச்சுக்கிறாருன்னா அப்போ எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காக உணரலாம். சின்ன குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி மோடி பக்கத்தில் வச்சுக்கிறாருன்னா அவர் மோடியோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாகணுங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த அமித்ஷா சொன்னார்னா அது காரணத்தோடு சொல்லியிருப்பார், ஒரு ரீசன் அதுக்கு பின்னாடி இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை, வாங்க அப்படின்னா வரணும். அப்படி வந்து கூட்டணி அமைச்சிருந்தா 2019ல் இந்த கூட்டணி பெருவாரியான சீட்டை வாங்கியிருக்கோம். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாதுங்கிறது அமித்ஷாவோட கணக்கு. இப்போ திமுகவை பிடிக்காதவங்கெல்லாம் எங்கே போடுவாங்க, இந்த கூட்டணி தான் போடுவாங்க. அந்த கூட்டணியில் அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, பாஜக இருக்கு, எல்லா கட்சியும் இருக்கு, எண்ணிக்கை வேறுபடலாம், அது அது முடியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் 24 தேர்தலில் கூட்டணிக்கோசரம் அமித்ஷா வெயிட் பண்ணார். நீங்கள் என்ன சொன்னீங்க, மைனாரிட்டியால் எங்களுக்கு ஓட் போச்சு, மைனாரிட்டி ஓட்டு போடல அப்படின்னு குடு குடு குடுன்னு ஓடி போய் எஸ்டிபியோட கூட்டணி வச்சுங்க. எஸ்டிபியோட கூட்டணி வச்ச அப்புறம் எப்படிங்க அமித்ஷா இறங்கி வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பார்? அவங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா? ஒரு தேசிய கட்சி எஸ்டிபியோட போய் எங்கான கூட்டம், அதுவும் எஸ்டிபியை பற்றி சொல்ல வேணாம், விட்டுருங்க. எஸ்டிபியோட போய் கூட இருந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்கு அமித்ஷாக்கு எப்படி மனசு வரும்? அது ஒன்று. ரெண்டாவது, அப்போ கூட எஸ்டிபிஐக்கு முன்னாடி அமித்ஷா சொல்லலாம், நடந்து நடந்துங்க போன போட்டோம், நீங்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, நம்ம கூட்டணி அமைப்போம், 30 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கலாம். அமித்ஷாவோட கால்குலேஷன் 25-30 ஜெயிக்கலாம். ஆனால் அமித்ஷா சொன்னாராம், நீங்கள் வந்து பாஜகவுக்கு 20 சீட் தரணும். ஏன்னா போன தேர்தலில் என்ன பண்ணாங்க, 5 பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. பாமக 7, பாஜகவுக்கு 5. அப்போ இருந்த தலைவர்கள் சரி பாஜக தமிழ்நாட்டில் வளரலை, கொடுத்த வரைக்கும் போதும் விட்டாங்க. இப்போ அண்ணாமலை சொன்னாராம், அந்த கதை நடக்காதுங்க, 4-5 நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், பாஜக வளர்ந்துடுச்சு, தமிழ்நாட்டில் அசுர வளர்ச்சி வந்துடுச்சு, 20 இல்லாமல் முடியாது எங்களால், கூட்டணின்னா 20. இது பாஜக கிட்ட சொல்லப்பட்டது,
அதிமுக அண்ணாமலை சொல்ல, அண்ணாமலை என்றைக்குமே புரோட்டோகால் தெரிஞ்சவர், எங்க பேசணுமோ அங்க பேசுவார், எங்க பேச விடாத அங்க பேச மாட்டார். அமித்ஷா சொன்னாராம், ஜி நமக்கு 20 கேளுங்க, அந்த உரிமை உண்டு மாநில தலைவர்ன்ற முறையில், 20 குறைஞ்சு கேட்காதீங்க, தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு வருது அப்படின்னு அமித்ஷா கேட்டாராம், 20 கொடுங்கன்னு. ஆ 4-5 மேலே தர மாட்டோம். ஸோ இந்த கூட்டணி முறிஞ்சு போனதுக்கு காரணம் முதல்ல அண்ணாமலை இல்லை, ரெண்டாவது மத்திய பாஜகவும் இல்லை. ஏன்னா அமித்ஷா கூட்டணிகள் திறந்து வச்சிருக்கேன்னு சொல்லும்பொழுது நீங்கள் துபக்கு நம்பி குதிக்க வேண்டியதானே. இப்போ போய் எஸ்பி வேலுமணி சொல்கிறார் அண்ணாமலை காரணம் பச்சை பொய், மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றவே முடியாது, அவங்க லூஸ் இல்லை, அறிவார்ந்தவர்கள், அப்படியே மாற்றி ஓட்டு போடக்கூடியவங்க, அவங்க நீங்கள் குறைச்சி மதிப்பு போடாதீங்க, எல்லாம் தெரியும், பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களை மாதிரி யூடியூபெல்லாம் தமிழ்நாட்டு மக்களோட அறிவை, அரசியல் அறிவை நிறைய வளர்த்து விட்டுறீங்க, அந்த ஒரு பெருமை யூடியூபுக்கு சேரும். அதனால் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க யார் பொய் யார் உண்மை. தமிழ்நாட்டில் அதிமுக தோற்றதுக்கு காரணம் அதோட தவறான நடவடிக்கைகள், தலைமையின் தவறான முடிவுகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இறுதியாக மக்களுடைய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ வரக்கூடிய தேர்தலை 2026 என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணீங்க, ரொம்ப தெளிவாக நன்றி சார். நன்றிமா.